was happening in the bed. பேசணுமா? இந்த பழம் பேரு சப்போட்டா பழம்னு சொல்லுவாங்க, அதாவது சப்பாத்தி கிளின்னு சொல்லுவாங்க. பாப்பா பேசணும்னு சொல்லியிருக்கு. இந்த பழம் பேரு சப்பலாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க, அதாவது சப்பாத்தி கல்லி பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே இது வந்து கோடை காலத்தில் விளையக்கூடிய ஒரு சீசன் பழம்னு சொல்லலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனால் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பழத்தை சுற்றியும் முள்ளு இருக்கும், செடியை சுற்றியும் முள்ளு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அந்த பழத்தை வந்து கையாளணும். இப்போ நம்ம வந்து இந்த பழத்தை சாப்பிட போகிறோம், நானும் என் குழந்தைகளும் குட்டிஸும் சாப்பிட போகிறோம். பாருங்கள், பாட்டு போட்டுணுமா? நீனே பாடுன எல்லாருக்கும் பாடுறீங்களா? ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ சொல்றேன். சரி 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 சரி. பழம் பாருங்க, உள்ளுக்குள்ள எப்படி ரோஸ் கலர்ல சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த பழத்துக்கு உள்ளாரையும் ஒரு சின்ன ஒரு முள்ளு இருக்கும், அதாவது உருண்டையா இருக்கும். அந்த முள்ள நீங்க கையிலேயே பார்த்து எடுத்துடலாம். இது வந்து இதயத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பழம்னு சொல்லலாம். ஹார்ட்டுக்கு நல்லதுங்க, அது இந்த டைம் கொரோனா காலத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து சீராக போகிறதுக்கு இந்த பழம் ரொம்ப ஒரு பயனளிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பழம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. போட்டுக்கலாம் பாப்பா, உதட்டில் தடவி கட்டுங்களே, அப்படியே வச்சுங்க. எனக்கு வலையாவே இருக்கு, தடவி அங்கே கட்டுங்க. ஓகே ஓகே, எனக்கு கையில் எடுத்து தாங்க. அவ்வளோதான், தீந்துருச்சு, இது மேலே முள் தான் இருக்கு. கையெல்லாம் பாருங்கள், நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது. இந்த பழத்துடைய இயற்கையே இப்படி தான் இருக்கும். என்ன சரி, நம்ம இன்னைக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான மருத்துவ குணமுள்ள ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பழத்தை வந்து நீங்கள் தொட முடியாது, பறிக்க முடியாது, சாப்பிட்றதுக்கும் பார்த்து தான் சாப்பிட்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பழத்துல இருக்க மகிமை வந்து எண்ணற்றதுன்னு சொல்லலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மருத்துவ பொருள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்க்க வல்ல ஒரு நல்ல நிவாரணை இந்த பழம்னு சொல்லலாம். இந்த பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா இந்த பழத்தை நம்ம தொடர்றதுதான் சிரமம், இதுதான் உண்மை. இயற்கையில எந்த பழங்கள்லாம் எந்த செடிகள்லாம் வந்து தொடுவதற்கும் சாப்பிடுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் கடினமாக இருக்கிறதோ அந்த பொருட்களில் தான் முக்கியமான மருத்துவ குணங்களே இருக்குது, அதாவது சக்திகளும் சத்துக்களும் இருக்குது. இயற்கையில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் அதற்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற இந்த பழத்தின் பெயர் சப்பாத்தி கல்லி, அதாவது நாகத்தாளின்னு சொல்லுவாங்க. இந்த சப்பாத்தி கல்லியை நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். குப்பைகள், காடுகள், ஓரமாக இருக்க புல்வெளிகள், வரம்புல, இது போல பல இடங்கள்ல இந்த சப்பாத்தி கல்லி இருக்கும். ஏன் இதுக்கு சப்பாத்தி கல்லின்னு பேர் இருக்குன்னா, இதனுடைய தண்டு பாகங்கள் எல்லாமே சப்பாத்தி வடிவத்துல சப்புன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க, சப்பையா இருக்கும். இந்த சப்பாத்தி கல்லி பார்க்கறதுக்கு பச்சை கலர்ல இருக்கும். இதனுடைய தண்டு பகுதி, அதாவது உடல் பகுதி எல்லாமே வந்து நீரினால் நிரம்பப்பட்டிருக்கும். இதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பு கலர்ல இருக்கும்.
பழுக்கும் போதுதான் தெரியும் இதனுடைய கலர். அது வரையும் வெள்ளை கலர்ல தான் இருக்கும். இந்த சப்பாத்தி கிளை செடி முழுவதும் முள்ளுதான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த முட்கள் இல்லாத பகுதியே இல்லைன்னு சொல்லலாம். இந்த செடியில பழங்கள் கூட முட்களா தான் இருக்கும். பழங்கள்ல பூ முள்ளுன்னு சொல்லிட்டு முள் நிறைய இருக்கும். பழத்திற்குள்ளேயும் முள் இருக்கும். இந்த சப்பாத்தி கள்ளி குறிப்பா வறண்ட நிலங்கள்ல அதிகமா இருக்கும். வறண்ட நிலங்கள்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு இந்த பழம் எல்லாமே தெரியும். பொதுவா கிராமவாசிகளுக்கு இந்த பழம் நல்லாவே தெரியும். அதாவது சப்பாத்தி கள்ளினால அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க. இந்த சப்பாத்தி கள்ளி வந்து ரொம்ப உஷ்ணமான இருக்க இடத்துலலாம் வளரக்கூடியது. சரிங்க, இந்த சப்பாத்தி கள்ளி பழத்துல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு, ஏன் இந்த பழத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் முக்கியத்துவமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்பாத்தி கள்ளி பழத்துல நுண்ணுட்டோன்கள் நிறைய இருக்கு. அதாவது இந்த பழத்துல கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது போல பல சத்துக்கள் வந்து இந்த பழத்துல இருக்கு. குறிப்பா நார் சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இதுல இல்லாத விட்டமினே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால இரத்த சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் இந்த பழம் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு தீர்வு காணலாம். நண்பர்களே, நீங்களும் சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்டுருந்தா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்களும் வந்து இந்த பழம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும். இப்ப நம்ம சப்பாத்தி கள்ளி பழம் அதாவது நாகத்தாளியின் பயன்பாடுகளை பத்தி பார்ப்போம். சப்பாத்தி கள்ளியில வந்து பசை இருக்குங்க. அந்த பசையை வந்து நம்ம உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த வீக்கம் போகிறதுக்கு இந்த பசையை பயன்படுத்தலாம். எந்த கட்டியா இருந்தாலுமே இந்த சப்பாத்தி கள்ளியோடைய பசையை பயன்படுத்தி நீங்கள் போக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி கள்ளி பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குரல் வளை அதாவது குரவளைன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய தொண்டையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பித்தப்பை, மலக்குடல் இது போல வேற எது குறைபாடு இருந்தாலுமே இந்த சப்பாத்தி கள்ளி பழம் ஒரு அரிய மருந்துன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம காச இருமல், இரத்த கக்குதல் அதாவது இரத்தம் கக்குதல் இது போல பல நோய்களை இந்த சப்பாத்தி கள்ளி பழம் தீர்க்குது. வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பித்தப்பை வீங்கிடும். இதை தீர்க்க நாகத்தக்காளி அதாவது சப்பாத்தி கள்ளி பழம் வந்து கொடுத்தோம்னா உடனடியா அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு பல பேர்களுக்கு அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஞாபக மருதி அதிகமா இருக்கு. இந்த ஞாபக மருதி நோய் போகணும் அப்படின்னா சப்பாத்தி கள்ளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஞாபக சக்தியும் கிடைக்கும். கூடுதலா கண் பார்வையும் கூர்மையா இருக்கும். கண்ணாடி அணிகிறதையும் அவங்க தவிர்த்துட்டு வரலாம். சப்பாத்தி கல்லில இருக்கிற உயர்தரமான நார் சத்துனால நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை இது கரைக்குது. அது மட்டும் இல்லாம உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கும் இந்த பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் எடை குறையுது, கொழுப்புகள் நீங்குது. மேலும் சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோயும் குறையுமாம் அதாவது கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல ஏதேனும் பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிடுறதுனால அதுல இருந்து அவங்க விடுபடலாம். இந்த நாகத்தாளி அதாவது சப்பாத்தி கள்ளி பழத்தின் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு விந்து நோயை பெருக்குவதற்கு இது உதவுது. பெண்களுக்கு அவர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைத்து கட்டி ஏற்படுத்தாமல் இருப்பது இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தின் மிக சிறப்பான அம்சமாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இல்லாம இருந்தாலே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உருவாகும். அதனாலதான் இந்த பழத்தை குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த பழம் மெயினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துற பழம்னு சொல்லலாம். ரத்தம் சரியா இருந்தாலே எல்லாமே சரியா இருக்கும். இதுதான் மருத்துவத்தின் முக்கிய ரகசியமே. அதனால இனி இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பறிச்சு சாப்பிடுங்க. இந்த பழத்தை நீங்க நேரடியா பறிக்காதீங்க. பறிச்சீங்கன்னா உங்க கையெல்லாம் முள்ளு குத்திரும். இந்த முள்ளு எல்லாமே வந்து உடம்பு தோல்ல வந்து நல்லா மாட்டிக்கும். நீங்க தேய்ச்சாலும் இருக்க இருக்க உள்ளதான் போகும். அதனால ஜாக்கிரதையா ஒரு துணியை வச்சோ இல்லைனா வேற ஒரு பொருட்கள் வச்சோ அதை நீங்க வந்து இந்த பழத்தை எடுங்க. இந்த பழத்தை பறித்த உடனே இந்த பழத்தை நீங்க அப்படியே சாப்பிட்றாங்க ரொம்ப சிரமம். சாப்பிட்டுட்டீங்கன்னா இந்த முள் எல்லாமே உங்க உடம்புல போனுச்சுன்னா நம்மளை வந்து காப்பாத்துறதே கஷ்டமாயிடும். இந்த பழத்தை சுத்தியுமே பூ முள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா நிறைய இருக்கும். அதாவது ஆயிரக்கணக்கில் இந்த பழத்துல முள் இருக்குன்னு சொல்லலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால இந்த பழத்தை எடுத்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான பகுதியில இந்த முள் எல்லாமே போற அளவுக்கு தேய்ச்சிருங்க. இந்த பழத்தை நீங்க அறுத்தெடுக்கலாம். அறுத்ததுக்கு அப்புறமும் உடனே சாப்பிடாதீங்க. அறுத்ததுக்கு அப்புறம் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர்ல இருக்கும். அதாவது ரெட்டிஷ் ரோஸ்னு சொல்லலாம், ரோஸும் ரெட்டும் கலந்த போல இருக்கும். ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர்னு சொல்லலாம். ரத்தம் எப்படி இருக்குமோ அது போல இந்த பழத்துல இருக்க சாறு அப்படியே வந்து ஒழுகும். அந்த பழத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா
நீங்க அறுத்ததுக்கு அப்புறமும் இதுக்குள்ளேயும் தொண்டை முள்ளுன்னு சொல்லிட்டு ரெண்டு இல்லைனா மூணு முள் இருக்கும். அந்த முள்ளை நீங்க கையை வச்சு பார்த்து எடுத்துடலாம். அந்த முள்ளோட சாப்பிடாதீங்க, அது தொண்டையில மாட்டிக்கும். இந்த பழத்தை நீங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். உள்ள முள்ளு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு சாப்பிடணும். இல்ல மிக்சியில அடைச்சு நான் கொஞ்சோண்டு வந்து எனக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வேற ஏதாவது கலந்துக்கிறேன் இனிப்புக்கு அப்படின்னா நீங்க கலந்துக்கிட்டு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி வந்து ரெட்டு மாதிரி இருக்கும் இதோட பழச்சாறு. அதை கூட இந்த பழத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, லிப்ஸ்டிக் போடணும்னா இந்த பழத்துடைய சாறை எடுத்து உங்க உதட்டுல நீங்க தடவிட்டீங்கன்னா தெரியும். பார்க்கும்போது லிப்ஸ்டிக் போட்ட கூட நல்லா ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த பழத்துடைய சாறின் அழுத்தம் அந்த அளவுக்குன்னு சொல்லலாம். இது போல இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த சப்பாத்தி கள்ளி பழத்துக்கு இருக்கு. நாகத்தாளின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல எல்லா இடத்துலையுமே பொதுவாக வறட்சி இருக்கிற இடத்துல இந்த பழம் இருக்குங்க. பழம் இருந்துச்சுன்னா அந்த பழத்தை பத்தி தெரிஞ்சவங்க இந்த பழத்தை பறித்து கொடுக்க சொல்லுங்கள். இந்த செடியை சுற்றியும் பழத்தை சுற்றியும் முள் அதிகமாக இருக்கும், முட்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.